ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கேரளா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஸ்டேட்டாக வந்து மறுபடியும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எதில் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டு ஒன்று போடுவாங்க, ஆக்சுவலாக இந்த நிதி ஆயோக்கிலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு சுகாதார பட்டியல் அப்படிங்கிற கூடிய ஒரு லிஸ்ட்டு ஒன்று போடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து டாப்பில் இருக்குது இந்த சுகாதாரத்தில் அப்படின்ற லிஸ்ட்டில் பார்க்கும்பொழுது கேரளா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஜென்ரலாகவே கெஸ் பண்ணிடலாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, பசு பசுமையாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து நிச்சயமாக அங்கே சுத்தமாக தான் வச்சுருப்பாங்கங்கிறது தெரியும். ஸோ அந்த விதத்தில் சுகாதார லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நித்தி ஆயோக் வெளியிட்டதில் கேரளா தான் நம்பர் ஒனில் இருக்குது. அண்ட் இவங்க இதில் மட்டும் நம்பர் ஒன் கிடையாது, அடிப்படை அந்த கல்வி, அதுக்கப்புறம் அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா தொடர்ந்து வந்து ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த கல்வியாகட்டும், சுகாதாரமாகட்டும், அடிப்படை கட்டமைப்பாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் கூட பார்த்திங்க அப்படின்னா கேரளா தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கேரளா வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஆட்சி புரியும் மாநிலங்களின் பட்டியலில் கூட தொடர்ந்து ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்குது. இது வந்து தேர்ட் இயர், மூணாவது வருஷம் தொடர்ந்து வந்து கேரளா வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட்டான ஆட்சி புரியக்கூடிய ஒரு மாநிலங்களில் கேரளா ஃபஸ்ட்டில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சுகாதாரம் மட்டும் இல்லை, கல்வியிலையும் அவங்க டாப்பில் இருக்கிறாங்களாம், அடிப்படை கட்டமைப்புலேயும் டாப்பில் இருக்கிறாங்களாம், அண்ட் தென் பெஸ்ட்டாக ஆட்சி புரியக்கூடிய ஒரு மாநிலங்களில் இவங்களும் வந்து டாப் இடத்துல இருக்கிறாங்க. தொடர்ந்து மூணாவது வருஷமும் இவங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? So thank you so much.